ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான். டுவெல்த்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது டுவெல்த் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய 5 மார்க் கோல்டன் கொஸ்டின்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த கொஸ்டின்ஸ் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வரக்கூடிய ஆஃப் இயர்லி எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் என்ன சொல்லுவது இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் படிக்கலாம். சரியா, கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குற வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து தமிழ் மீடியம் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் கேட்குறீங்க, இங்கிலீஷ் மீடியம் அப்லோட் பண்ணால் தமிழ் மீடியம் கேட்குறீங்க. அதனால தான் இந்த வீடியோவில் ரெண்டுமே இருக்கு. சரியா, அதனால ரெண்டு பேருமே நீங்கள் என்ன சொல்லுவது ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து வேகமாக சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வீடியோவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் வந்து திரும்ப நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அதை எழுதிக்கலாம். இல்லை ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் என்ன எடுத்துங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு கடைசியாக நான் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் லிங்க் கூட நான் என்ன உங்களுக்காக கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டரில் வந்து பார்க்கும்போது ஒரு 6-5 கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம். வித் பேஜ் நம்பரோடு இருக்குது. அதாவது அச்சுக்கோட்டில் மின் இருமுனையால் மின் புலம் அப்படி, அதாவது டிரைவ் டைபோல் அண்ட் ஆக்சல் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுவரை கோட்டில் மின் இருமுனையால் மின் புலம். சரியா, அதே மாதிரி டிரைவ் டைபோல் அண்ட் ஈக்குலேட்டர் லைன். சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் மின் அழுத்த கோவை. சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் காஸ் விதி பயன்பாடு மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதோட அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெரிவேஷன், இது ரெண்டையுமே பார்த்துங்க காஸ் விதிக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 100% கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே இருக்கு, வாண்டி கிராஃப்ட் மின்இயற்றி விளக்குக. சரியா, எக்ஸ்பிளைன் அபவுட் வாண்டி கிராஃப்ட் ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா, அடுத்த சாப்டர்ல வந்து பார்த்தோம்னா டெரிவ் தி மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம், அதாவது நுண் கணித வடிவில் ஓம் விதியை கூறுக. அதுக்கப்புறம் மீன்சன் சமண சுற்றை விளக்கு. அதுக்கப்புறம் ஓல்ட் மீட்டரை கொண்டு ஒரு மின்கலத்தின் அக மின் தடையை கணக்கிடுது, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் தேர்ட் சாப்டர் வந்து பார்க்கும்போது காந்த புலத்தில் ஒரு அச்சில் காந்த இருமுனை வைக்கப்பட்டால் காந்தபுலம் நடுவரை கோட்டில் அந்த காந்த முனையால் காந்தபுலம் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் அரையல் ஈக்குலேட்டர் லைன். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 135 இருக்கு பேஜ் நம்பர். அதுக்கப்புறம் மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட கம்பியில் காந்த தூண்டல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வட்டச்சுருளின் ஒரு அச்சில் காந்த தூண்டல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுவும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவ் ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ் இன் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் சைக்ளோட்ரான் விளக்குக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா, பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபோர்ஸ் டூ இன்ஃபினிட் லாங் ஸ்ட்ரைட் பேரலல் கண்டக்டர் கேரிங் கரண்ட். சரியா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இரு நீண்ட வரிசூரில் பரிமாற்று மின் தூண்டல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் அபவுட் ஏசி ஜென்ரேட்டர், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மின்மாற்றி விளக்குக, எக்ஸ்பிளைன் அபவுட் டிரான்ஸ்ஃபார்மர். சரியா, இதையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இஎம்எஃப் அதாவது இன்க்ளூடட் பை ஓரியன்டேஷன் காயில் கொடுத்து திசை அமைப்பை பொறுத்து மின் எங்கு விசை தூண்டல், இதை பற்றி நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்கப்புறம் மின் தூண்டி மட்டுமே உள்ள ஏசி சுற்று கட்டப்படம். சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் மின்தேக்கி மட்டுமே உள்ள ஏசி சுற்று, சரியா, சர்க்கியூட் வரைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஆர்எல்சி சர்க்கியூட், அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆர்எல்சி சர்க்கியூட். சரியா, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு பார்த்துக்கலாம், அதே மாதிரி ஆஃப் எக்ஸாம் பார்த்துக்கலாம். மற்ற சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் உங்களுக்காக என்ன பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதை மட்டுமாவது அட்லீஸ்ட் நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் படிச்சு போங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.